என்ன சிரிக்கிற? அந்த ஆண்டி விட்டு அந்த பொண்ணு அடிக்கவா? டேய் அடிக்க போறதே அந்த பொண்ணு தான்டா. புத்தி மாறுங்கடா அபீஸ் பண்ணாதேன மைண்டும் ஐசு ஸ்கெட்ச் போடு ஹார்ட்ட கழட்டி போட்டு கைய வைக்கண்டா தங்கத்தை வாங்கி வாங்கி குவிச்சாங்க போன்னு போகும்போது தவிச்சாங்க போலீஸ் காலில் உழுந்து அழுதாங்க கோல்டுன கோஸ்ட் கூட கொஞ்சம் திருடாதே கூட்டம் கடையில் குறையவில்லை சேட்டி கடைக்கு போக மீதி தெஃப்டா கல்யாணம் காய்ச்சி வந்த கடன் வாங்க தொங்கத்தான் ஒட்டியான சுமை தாங்க ஒன்னு களவு போன என்னாகும் மார்க்கெட் எல்லாம் கோல்டே திருடாதே பேபி பயந்துட்டியா? சாயந்திரம் கார்த்திக் சம்மனுக்கே ரீசைக்கிள் இருக்கும்போது தங்கத்துக்கு இருக்கக்கூடாதா? கொடுக்குறவங்கிட்ட தான் எடுக்கணும். உனக்கு வர வேண்டியது வரும். ஐயா அதுல ஒன்றும் எனக்கு சந்தேகம் இல்லையா. முன்ன மாதிரி தொழில் பண்ண முடியலையா? எங்க பார்த்தாலும் சிசிடிவி கேமரா வச்சிருக்கா ஐயா. பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. சிரமப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா
ஒரு நாட்டோட பொருளாதாரத்தையே தங்கத்தை வச்சு தான் நான் நிர்ணயிக்கிறேன். என் கடையிலேருந்து வெளியே போகிற தங்கம் எங்கே வேணாலும் போகலாம், ஆனால் சாய்ந்திரத்துக்குள்ள என் வீடு தேடி வந்து சேரணும். 8 hours தான் அதுக்கு பர்மிஷன். அப்சர்வேஷன்லேருந்து நேற்று தான் கண் முடிச்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் செலவுக்கு போனால் அது வேணா கேளு. கண்டிப்பாக. அப்புறம் நம்ம பிளான்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ம் சார், இவனுங்க செயினை மட்டும் ஸ்னாச் பண்ணல சார். பல்காக வாங்குற நகையும் இவனுங்க ஸ்கெட்சு போட்டு பப்ளிக்கிட்ட அடிக்கிறாங்க. அண்ணாச்சி ரெண்டின்னு இப்படி ஒருத்தவங்கிட்ட கை மாறி கடைசியாக ஒரே ஒரு ஆள்கிட்ட போதும் சார். அப்படியா? அந்த ஒரு ஆள் இவனுங்களை ஒருத்தன் கூட உயிரோட விடக்கூடாது சார். டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன். ரிலாக்ஸ். ஓகே சார். யூ டேக் கேர். ஓகே சார்.